نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله فيقول عز وجل في محكم تنزيل بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الم تر ان الله سخر لكم ما في الارض والفلك تجري في البحر بامره ويمسك السماء ان تقع على الارض الا باذنه ان الله بالناس لرؤوف رحيم உலகை படைத்து பராமரிக்கும் ஹக்கு சுபஹானஹு வ தஆலாவுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்பிரா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கைகளை கடைபிடித்து நடந்த சஹாபாக்கள் தாபிஈங்கள் அவர்கள் முதல் கொண்டு இன்று வரைக்கும் யாரெல்லாம் கடைபிடித்து நடக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹின் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டும் என வேண்டியவனாக. அல்லாஹினால் கடமையாக்கப்பட்டிருக்கும் ஜுமாவை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகிலே வாழும் பொழுது எவ்வாறான வாழ்க்கை ஏவுமாறு செய்யுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அதே போன்று அதனை எடுத்து நடக்குமாறும், இதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ அப்படியான செயல்கள் காரியங்களை செய்ய வேண்டாம் என்றும் அல்லாஹை பயந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத் என்று நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த இஸ்லாம் மார்க்கம், இஸ்லாம் என்பது ரிசாலத்து ஹைர், ஒரு நலவான ஒரு தூதுத்துவம். இஸ்லாம் என்பது ஏனைய மதங்களை போன்று ஒரு மதமாக நாங்கள் கணிக்கக்கூடாது. இஸ்லாம் என்பது ரிசாலத்து ஹைரின் வ சலாமின், ஒரு ஹைரான நலவுகள் பொதிந்த ஒரு சலாமத்தான வஹ்மத்தில் பஷரியா மனித சமூகத்துக்கே ஒரு அருளாக, அதே போன்று ஏனைய உயிரினங்களுக்கும் ஒரு பண்பாடாக ஒரு அகலாக்காக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கமாகத்தான் இந்த இஸ்லாம் மார்க்கம் வருகின்றது. எனவேதான் இந்த மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். இந்த மார்க்கத்தை கொடுத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இதனுடைய இறுதி தூதர் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் செய்த பிரச்சாரம் எல்லாம் தராஹம், ஒருதர் ஒருதரோடு அன்பு பாசமாக கருணையுள்ளவர்களாக இரக்க சுபாவம் உள்ளவர்களாக இருங்கள், அதற்காக பிரச்சாரங்களையும் செய்திருக்கிறார்கள். எனவேதான் ஒரு மூமினுடைய ஈமான் பூர்த்தி என்பதை கண்டுகொள்வதாக இருந்தால் அவனிடத்திலே இரக்க சுபாவங்கள் இருக்கும், கருணை கொண்ட உள்ளமுடையவனாக இருப்பான். அதுதான் அவனுடைய ஈமான் பூர்த்தி என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது. மேலும் வரஹமத்து சிபத்து ஹாதிகில் உம்மா, நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தாகிய நாம், இந்த உம்மத்தாகிய நாம் எம்மிடத்திலே ஒரு பூரணமான ஒரு கருணை அன்பு வாசம்தான் இந்த உம்மத்துக்கு ஒரு அடையாளம் என்றையும் நபிகளாருடைய போதனையிலிருந்து விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த மார்க்கத்திலே கருணை பாசம் என்பது, இரக்கம் காட்டுவது என்பது, ஒருதலுக்கு ஒருதல் அதை மாற்றிக்கொள்வது என்பது மிக பிரதானமான ஒரு காரியமாக இருக்கின்றது. கருணை இல்லாதவன், இரக்கம் இல்லாதவன், அன்பு பாசம் இல்லாதவன் ஒரு மூமினாக அவன் இருக்க முடியாது, ஈமானில் பூர்த்தியானவனாக இருக்க முடியாது என்பதை நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஒரு உதாரணத்திலே சொன்னார்கள், மூமின்களுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னார்கள், அவர்கள் கருணை காட்டுவதில், அன்பு காட்டுவதில் ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்திலே சொன்னார்கள், மெசலுல் ஜசதி, ஒரு உடம்பை போன்றுட்டு சொன்னார்கள். ஒரு உடம்பிலே நமக்கு எந்த இடத்திலாவது ஒரு நோவினை ஏற்படும் பொழுது, ஒரு அபகீர்த்தி ஏற்படும் பொழுது, ஒரு வலி ஏற்படும் பொழுது, அந்த வலியை முழு உடலுமே அதனை ஏற்றுக்கொள்கின்றது. கையிலே நோய் வரும் பொழுது கண்ணு அழாமல் இருப்பது கிடையாது, காலிலே வலி ஏற்படும் பொழுது தலை பேசாமல் இருப்பது கிடையாது, எல்லா உடம்புமே அந்த உணர்வை உணர்கின்றது, அந்த வலியை உணர்கின்றது. அதே போன்றுதான் உலகத்தில் எந்த தேசத்திலாவது, உலகத்தில் எந்த இடத்திலாவது ஒரு மூமினுக்கு ஒரு விளைவு ஏற்படுகின்றது, ஒரு சோதனை ஏற்படுகின்றது, ஒரு கஷ்டம் ஏற்படும் பொழுது அதனை நாங்கள் உணர வேண்டும், இறக்கப்பட வேண்டும்,
நம்முடைய கருணையை காட்ட வேண்டும். இது ஒரு மூமினுடைய ஈமானாக இருக்கின்றது. இதுதான் ஈமானுடைய பூர்த்தி என்பது அடையாளமாக இருக்கின்றது. காஷ்மீரிலே முஸ்லிம்கள் பாதிக்கப்படும் பொழுது இங்க இருக்கின்ற எமக்கு மேல் வலிக்கின்றது. லெபனானிலே பாதிக்கப்படும் பொழுது வலிக்கின்றது. பர்மாவிலே பாதிக்கப்படும் பொழுது வலிக்கின்றது. இது ஈமானுடைய அடையாளமாக இருக்கின்றது. எனவேதான் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆ இல தராஹம், ஒருதர் ஒருதருக்கு கருணை அன்பு காட்டுவதை எல்லாம் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை நமக்கு செய்திருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, கருணை இல்லை ஒரு உள்ளம் என்பது, இரக்க சுபாவம் உள்ள உள்ளம் என்பது, இது அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான ஒரு விஷயமாக இருக்கின்றது. வஸ்ஃபுன் கரீமுன், ஒரு கண்ணியமான ஒரு பண்பாக இருக்கின்றது. ஒரு கண்ணியமான ஒரு பண்பு தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கிற கருணை கொண்ட உள்ளம், பாசமுள்ள உள்ளம், இரக்கமுள்ள உள்ளம். இந்த உள்ளத்தை நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து கூறியிருக்கிறார்கள். இது யாருக்கு கொடுக்கப்படும்? ஊத்தியகு சுஹதா, இது நல்லோர்களுக்கு தான் கொடுக்கப்படும், சீதவிகளுக்கு தான் கொடுக்கப்படும். யாருடைய உள்ளத்தில் இரக்க சுபாவம் இருக்கின்றதோ அவர்கள் சீதவிகள். ஒஹருமகுல் அஷ்கியா, மூதவிகளுக்கு இது விளக்கப்பட்டிருக்கிறோம். யாரிடத்திலே ஈடேற்றம் இல்லையோ, சீதவித்தனம் இல்லையோ, அவனிடத்தில்தான் அந்த இரக்க சுவா இல்லாமல் இருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, யாரெல்லாம் இரக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் சுஹதாக்கள், யாரெல்லாம் இரக்க சுவாம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மூதவிகள் என்பதை விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. உலகத்திலே நாங்கள் ஒரு மனிதனுக்கு கருணை காட்டாமல், அன்பு காட்டாமல் வாழ முடியாது. உலகத்திலே நாங்கள் வாழ முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படித்தான் நம்மளை வைத்திருக்கிறான். மனிதனுடைய அடி வேரிலே அந்த அன்பையும் கருணையையும் அந்த பரஸ்பரத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஆனால் மனிதன் அதனை வீணடித்து விடுகின்றான். அவனுடைய உலகத்துடைய நடைமுறைகள், போக்குகள், உலகத்துடைய ஆசாபாசங்கள், அந்த உயிருள்ள அந்த கருணை பாசத்தை அவனால் வெளிப்படுத்தாமல் ஆக்கிக் கொள்கிறான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய அடி வேரிலே அந்த கருணையை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய இன்ன லில்லாஹி மீத்த ரஹ்மத்தின், இன்ன லில்லாஹி மீத்த ரஹ்மத்தின், அல்லாஹ்வுடைய கருணை என்பது நூறாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். அந்த கருணையிலே ஒன்றைத்தான் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். ஒரே ஒரு கருணை, 99 அல்லாஹ் அவரிடத்திலே வைத்திருக்கின்றான். இந்த ஒரே ஒரு கருணையிலே தான் இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா கருணைகளும், அன்பு பாற்றுவதும், தன்னுடைய தாய் தன்னுடைய பிள்ளைகளை காட்டுவது அன்பும் எல்லாமே இது ஒன்றாகத்தான் இருக்கின்றது. மிருகங்கள் கூட தன்னுடைய குட்டிகளுக்கு, தன்னுடைய குஞ்சுகளுக்கு காட்டக்கூடிய அந்த அன்பும் கூட அல்லாஹ் கொடுத்த அந்த நூறில் ஒன்றிலே ஒரு பங்காகத்தான் இருக்கின்றது. இந்த உலகத்திலே கோடான கோடி உயிரினங்கள் வாழுகின்றது. அந்த எல்லா உயிரினங்களும் அவைகளுக்கு பிச்சலங்கள் இருக்கின்றது, கண் இருக்கின்றது, குட்டிகள் இருக்கின்றது, பிள்ளைகள் இருக்கின்றது. அவைகளுக்கு காட்டக்கூடிய அந்த இரக்கம், நாம் முஸ்லீம்களுக்கு காட்டக்கூடிய இரக்கம், மனிதனின் அடிப்படையில் நாங்கள் காட்டக்கூடிய இரக்கம், மனிதர்கள் மிருகங்களுக்கு காட்டக்கூடிய இரக்கம், இந்த எல்லாமே அந்த ஒன்றில் தான் இருக்கின்றது. அப்படியானால் அல்லாஹ்விடத்தில் இருக்கிற கருணை எவ்வளவு விசாலமானது! இதை யாருக்கெல்லாம் வைத்திருக்கின்றான் அல்லாஹு தாலா? யாருக்கு அதை வைத்திருக்கிறான் சொன்னால், கருணையும் பாசத்தையும் அல்லாஹ் பிற்படுத்தி வைத்திருக்கிறான். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் தன்னுடைய நல்லடியார்களுக்கு அதனை காண்பிப்பான், அதனை கொடுப்பான். அந்த கருணையை கொண்டு தன்னுடைய நல்லடியார்களை அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வான், சுவனத்துக்குள்ளே நுழைத்துக் கொள்வான். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நாம் நம்மோடு ஒருவரு அன்பாக இருக்கும் பொழுது எவ்வளவோ அன்பாக இருக்கிறார் என்று நாங்கள் புகழ்கின்றோம், எவ்வளவோ பாசமாக இருக்கின்ற புகழ்கின்றோம், நம்மளால் சொல்ல முடியாத அளவுக்கு அவர் அதிகமாக அன்பாக இருக்கிறார் என்றெல்லாம் நாங்கள் புகழ்கின்றோம். ஆனால் இதைவிட பல்லாயிரம், பல லட்சம், பல கோடி மருங்காக தன்னுடைய ரப்பு தன்னுடைய அடியானோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்துவிட்டோம். எனவே மறந்ததன் காரணமாகத்தான் அல்லாஹ்வில் நமக்கு பாசம் கிடையாது, நபிகளார் மீது பாசம் கிடையாது, இந்த மார்க்கத்திலே பாசம் கிடையாது. செய்யக்கூடாது என்று சொன்ன விஷயத்தை நாங்கள் செய்கின்றோம். ஏன்? அந்த அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு இருக்கமாக இருந்தால் இந்த செய்திகள் நம்ம இடத்திலே வராது, இந்த தவறுகள் நம்ம இடத்திலே வராது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்று கூட்டத்தார் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். அஹ்லுல் ஜன்னத்தி ஸலாஸத்துன், மூன்று கூட்டத்தார் சொர்க்கம் என்று சொன்னார்கள்.
அதிலே மூன்றிலே ஒருவரை சொன்னார்கள், ரஜுலுன் ரஹீமுன், இரக்கம் உள்ளவன் சொன்னார்கள், கருணை உள்ளவன் சொன்னார்கள், பாசம் உள்ளவன் சொன்னார்கள், ரஃபீகுல் கல்ப், மிருதுவான உள்ளம் உள்ளவனாக இருப்பான், மனம் ஒரு தூய்மையானதாக மிருதுவானதாக பாசம் கருணையுள்ளவனாக இருப்பான், முஸ்லீம்கள் மீதும் தன்னுடைய குடும்பத்தின் மீதும் ஒரு மனிதநேயமாக ஏனைய படைப்புகள் மீதும் அவன் கருணையுள்ளவனாக இருப்பான் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய மனதை நாங்கள் அவ்வாறு ஆக்கிக் கொள்ளும் பொழுது சொர்க்கத்துடைய மூன்று கூட்டத்தில் ஒருதலாக நாங்கள் மாறிவிடுகின்றோம். அது ரஜுலுன் ரஹீமுன், இரக்க சுபாவம் உள்ளவன் என்று சொன்னார்கள். இந்த காலத்திலே இரக்க சுபாவத்தை காட்டுவது மிக தேவையாக இருக்கின்றது. காரணம், சுயநலங்கள் நிறைந்த காலம், ஒவ்வொருத்தரும் தன்னுடைய காரியம், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய பொண்டாட்டி, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சொத்து, தன்னுடைய சுகம், தனது 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 என்று வாழுகின்ற இந்த காலத்திலே பொதுமயமாக நாங்கள் சிந்திப்பது கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுமயமாக நம்முடைய பணிகளை செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த ஜமான் ஒவ்வொருத்தருடைய மன உச்சை, தன்னுடைய அபிப்பிராயம், தனது தனது என்று சொல்லுகின்ற இந்த காலத்திலே நாங்கள் பொதுவாக நாங்கள் சிந்திப்பதற்கும் இரக்க சுபாவத்தில் நடக்கக்கூடிய காலமாக இருக்கின்றது. எனவே ஒரு மூன்று கூட்டத்திலே ஒருவது ஆகுவதால் ரஜுலுன் ரஹீமுன், இரக்க சுபாவம் உள்ள குணத்தை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது அது வெறுமனே ஒரு அன்பு பாசம் ஒரு நாவினால் பேசுவது மாத்திரம் கிடையாது. ஒரு அழகான முறையில் பேசுவது மாத்திரம்தான் அன்பு என்பது கிடையாது. இப்ப நாங்கள் அன்பை எப்படி வெளிப்படுத்தணும்? நல்லா கதைக்கணும், சிரிக்கணும், பேசணும், முஹானக்கா செய்யணும், முசாபா செய்யணும், இதுதான் அன்பு. அப்படி அல்ல, இதுவும் தான். அத்தோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு கருணை எப்படி காட்டுகின்றோம்? ஒரு மிருகத்துக்கு, ஒரு மாட்டுக்கு கருணை எப்படி காட்டுவோம்? அதை போய் முஹானக்க செய்வோமா? அதை போய் கட்டி பிடிப்போமா? அதுக்கு முசாபா செய்யலாமா? கிடையாது. அப்ப அதனுடைய கருணையோடு நடப்பது என்பது அதுக்கு அநியாயம் செய்யாமல், அதுக்கு நீர் புகுட்டி, அதுக்கு உணவளித்து, அதை எதற்கு உபயோகிக்கணும் அந்த முறையில் நடந்து கொள்வது. இப்படி எத்தனையோ மிருகங்கள், எத்தனையோ உயிரினங்களோடு நாம் நடந்து கொள்கின்றோம். அப்ப மனிதன் மனிதனுக்கு கருணை காட்டுவது என்பதற்கு ஒரு முறை, ஏனைய உயிரினங்களுக்கு கருணை காட்டுவது என்பதற்கு ஒரு முறை. எந்த அளவுக்கு சொன்னால், இப்ப நாய் இருக்கின்றது, பண்டி இருக்கின்றது. இப்ப நாய் என்பது நஜீஸ், பண்டி என்பது நமக்கு சாப்பிடுவதற்கு கூடாது, நஜீஸ். ஆனால் அதற்காக நாங்கள் அநியாயம் செய்யலாமா? அதற்காக நாங்கள் அடிக்கலாமா? அதற்காக நாங்கள் நெருப்பு வைக்கலாமா? செய்யக்கூடாது. அப்ப நமக்கு எது தேவையில்லையோ அதை அழிக்கணும் என்ற சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது. அதுவும் ஒரு மிருகம், அதுவும் ஒரு உயிரினம், அதுவும் ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பினம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவை இல்லாமல் எந்த ஒரு உயிரினத்துக்கும் நாங்கள் அபகீர்த்தி ஏற்படுத்தக்கூடாது, அழிவை உண்டாக்கக்கூடாது. தனக்கு ஒரு அழிவை, தனக்கு ஒரு ஆபத்தாக இருக்கின்றது, அப்பொழுது அதிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு செய்யலாம். ஆனால் சும்மா வேணும் என்று ஒன்றை கொல்லுவதோ, அடிப்பதோ, சித்திரவதை செய்வது என்பது அது ஒரு ஈமானுடைய பண்பு இல்லை என்பதை நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கருணை, அல்லாஹ்வுடைய பாசம், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த நேசம் என்பது மற்றற்றதாக இருக்கின்றது. ரஹ்மத்துல்லாஹி தஆலா பி இபாதிஹி லா யும்கின் ஹஸ்ருஹா. ஒரு அடியான் மீது அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அந்த கருணை, அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கின்ற அந்த பாசம், அவன் கொடுத்திருக்கின்ற அந்த நேசம் என்பது மட்டிட முடியாது, சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு தான் ஒரு வரையறை என்பது சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு விசாலமான முறையிலே அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் எம் மீது பொதிந்திருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை பற்றி சொல்லும் போது ஒரு ரஹ்மத்தி வசியத் குல்ல ஷைஇன், என்னுடைய அருள் எல்லாத்திலும் சூழ்ந்து இருக்கின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், என்னுடைய அருள் எல்லாத்திலுமே சூழ்ந்து இருக்கின்றது. இப்ப நாம என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், அருள் என்பது நாவினால் அந்த அன்பு பாராட்டுவதும் மாத்திரம் அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது மனிதனுடைய வாழ்வில் எதையெல்லாம் தேவையாக இருக்கின்றதோ அவையெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் தான். அவை சகலதும் அல்லாஹ்வுடைய அருள் தான். நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ரிசுக்கு இதுவும் அல்லாஹ்வுடைய அருள் தான். எனவேதான் உலகத்திலே இருக்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ஒவ்வொரு மனிதனுடைய ரிசுக் ஒவ்வொரு உயிரினத்துடைய ரிசுக்கையும் அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான். மனிதனை மாத்திரமல்ல, மனிதனை விட பல கோடி உயிரினங்கள், அந்த உயிரினங்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரிசுக்கை பொறுப்படுத்திருக்கிறான். எப்படி பொறுப்படுத்திருக்கின்றான்? ஒரால் ஒராளுடைய ரிசுக்கை சாப்பிட முடியாது. சுபஹானல்லாஹ், சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, ஒரால் ஒராளுடைய ரிசுக்கை சாப்பிட முடியும் என்றிருந்தால் இந்த உலகத்தில் எத்தனை இரத்த கலரிகள் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் முடியாது, அவன் அவனுடைய ரிசுக்கை அவன் தான் சாப்பிட வேண்டும், வேறு யாரும் சாப்பிட முடியாது. இதை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் அவனுடைய ரிசுக்கை மாத்திரம்தான் அவனுக்கு சாப்பிட முடியும், மற்றதை அல்லாஹ் பொறுப்படுத்தியிருக்கின்றான். எனவே அன்புல் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா விஷயத்திலுமே நமக்கு கருணை உள்ளவனாக இருக்கின்றான். அலம் தர அன்னல்லாஹ சஹர லக்கும் மா ஃபில் அர்த், நீங்கள் பார்க்க வேண்டாமா இந்த பூமியிலே இருக்கின்றது அல்லாஹு தஆலா எப்படி நமக்கு அமைத்து தந்திருக்கிறான். எப்படி வல் ஃபுல் கதஜ்ரி ஃபில் பஹர், கடலிலே கப்பல் ஓடுகின்றது. எப்படி ஓடுகின்றது? அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் ஓடுகின்றது. இந்த பூமியிலே இருக்கின்ற எல்லாத்தையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். இரும்பை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான், செம்பை வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான், மிருகங்களை வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான், எத்தனையோ உயிரினங்களை வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான், எத்தனையோ மலைகளை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். மனிதனுடைய தேவைக்காக எல்லா விஷயங்களிலையும் மனிதன் மாற்றி அமைக்கின்ற எது, இது அல்லாஹ் கொடுத்த நியமத்தாக இருக்கிறது. நம்முடைய அறிவு, நம்முடைய ஆற்றல், நம்முடைய திறமை, நம்முடைய கலை அல்ல, அல்லாஹ் இந்த பூமியை நமக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். மேலும் சொல்லும்போது சொல்கிறான், இந்த பூமியிலே வானம் விழாமல் அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். இந்த பூமியிலே வானம் விழுந்தால் இந்த பூமி எப்படி இருக்கும்? இந்த பூமியில் இருக்கிற உயிரினங்கள் எப்படி இருக்கும்? எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதனை வசப்படுத்தி இந்த வானம் இந்த பூமியிலே விழாதவாறு பிஇத்னிஹி அவனுடைய நாத்திட்டை கொண்டு அல்லாஹு தஆலா அதனை விழாமல் பாதுகாத்துக் கொண்டு. ஏன்? இன்னல்லாஹ பின்னாசி லரௌஃபுர் ரஹீம், அல்லாஹ் கருணையுள்ளவன், அல்லாஹ் அன்புள்ளவன், அல்லாஹ் பாசமுள்ளவன். இந்த மனிதர்கள் மீது பாசம் இருப்பதனால் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி செய்து வச்சிருக்கிறான். எனவே அன்புல் இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகப்பெருண கருணை, ஆகப்பெரிய கருணை என்னவென்றால், இறுதி தூதர் நபி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தலில் ஆலமீன் இந்த சமூகத்துக்கு அருள் அனுப்பப்பட்டதில் இந்த ஆழத்துக்கே பெரிய அருள். ரஹ்மத்தலில் ஆலமீன் மனித சமூகத்துக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்கே அருள், இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே அருள். அப்படியான ஒரு நபியை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த நபியுடைய உம்மத்தில் நாம் ஒருதராக இருக்கிறோம். இது அல்லாஹ் கொடுத்த பெரிய அருளாக நமக்கு இருக்கின்றது, ஆகப்பெரிய அருளாக இருக்கின்றது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரியான கருணை என்பது ஒரு தனிப்பட்ட கூட்டத்தாருக்கு நாங்கள் நினைக்கக்கூடாது. நபியாக இருந்தால் அவர் கருணை அன்புள்ளவராக இருக்க வேண்டும், உலமாக்களாக இருந்தால் அவர் கருணை அன்புள்ளவராக இருக்க வேண்டும், அல்லது முதியோராக இருந்தால் அவர் கருணை அன்புள்ளவராக இருக்க வேண்டும், பெண்களாக இருந்தால் கருணை அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது கிடையாது. ஒரு மூமினுடைய ஈமானுடைய பூர்த்தியை காட்டக்கூடியது எல்லோரிடத்திலையும் கருணையுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, பாசமுள்ளவர்களாக, ஒருதர் ஒருதருக்கு விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக, ஒருதருக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை உணரக்கூடியவர்களாக, அது தனக்கு வந்ததை போன்று நினைத்து அதுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, இதுதான் ஒரு மனிதனுடைய ஈமானுடைய அடையாளமாக, பூர்த்திக்கு அடையாளம் என்பதை இதனூடாக விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் அன்புல் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே ஒன்றுதான், இன்ஸால் ஷரீ அல் காமில, இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பூர்த்தியாக நமக்கு தந்தான். நாம் பின்பற்றுகின்ற இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் பூர்த்தியாக கொடுத்தான். குறை நிறையாக தந்திருந்தால், இடைவெளியில விட்டிருந்தால், பூர்த்தி இல்லாமல் இருந்திருந்தால் நம் நிலை என்னையாக இருக்கும்? இப்படி பூர்த்தியாக கொடுக்கப்பட்ட மார்க்கத்தை கூட நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியாமல் நமக்கு மத்தியில் எத்தனையோ கருத்து வேறுபாடுகள், தர்க்கிகள், விவாதங்கள், முனாபராக்கள், முகாவராக்கள், இப்படியான எத்தனையோ போட்டிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் அல்லாஹ்வுடைய பெரிய அருள் இந்த மார்க்கத்தை நமக்கு பூர்த்தியாக கொடுத்தான். அல் யௌம அக்மல் துலக்கும் தீனக்கும், இந்த மார்க்கம் உங்களுக்கு பூர்த்தியாக கொடுக்கப்பட்டது. யாரும் இதிலே வந்து எதையும் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, யாரும் இதில் எதையும் வந்து கழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கியாமத்தினால் வரும் வரைக்கும் இந்த மார்க்கத்தில் எந்த
எந்த மாற்றமும் இல்லாமல் எமக்கு பின்பற்றலாம். எத்தனை நவீனங்கள் வந்தாலும் அத்தனை நவீனங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த மார்க்கத்துடைய சட்டத்திலும் திட்டத்திலும் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாஹ்வுடைய கருணை காஃபிர்களுக்கு கூட, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கூட இந்த உலகத்திலே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கருணை இருக்கின்றது. மரணித்து விட்டால் கிடையாது. அது யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்குத்தான் மரணத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய கருணை. யாரெல்லாம் அல்லாஹ்வை இந்த உலகத்திலே ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கும், அவர்கள் சுபோகமாக வாழ்வதற்கு, நிம்மதியாக வாழ்வதற்கும் அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய கருணை இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவன் கோடீஸ்வரன் இருக்கிறான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவன் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறான், வசதியாக இருக்கிறான், நல்ல அதிகாரங்களை கொண்டிருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய கருணையாக இருக்கு. இதுவரைக்கும் அவனுடைய மரணம் வரும் வரைக்கும், மரணம் வந்துவிட்டால் அதுக்கு பிறகு அவனுக்கு மரணத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய கருணை அவனுக்கு கிடையாது. மரணத்துக்கு பிறகு யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்களோ, நம்பினார்களோ, பயந்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய கருணை என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்கின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு, யாரெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சு நடக்கின்றார்களோ, யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்கிறார்களோ, மேலும் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் மீது விசுவாசம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கருணை இருக்கின்றது. யாரெல்லாம் ஈமானை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கருணை கிடையாது மறுமையில். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கருணையை பற்றி பாருங்கள். அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லும் பொழுது, யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃபு, வீணா போனவர்களே, பாவம் செய்தவர்களே, அல்லாஹ்வை மறந்தவர்களே, இப்படியெல்லாம் நீங்கள் நடந்து கொண்டாலும் அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து நீங்கள் நிராசை ஆவாதீர்கள். நீங்கள் பாவம் செஞ்சிட்டீர்கள், தவறு செய்திட்டீர்கள், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் மாறு செய்திட்டீர்கள், அப்படி நடந்து கொண்டாலும் நீங்கள் ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து நீங்கள் நிராசை ஆவாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய கருணையுள்ளவனாக அல்லாஹ் இருக்கின்றான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் நம்முடைய உள்ளத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்புள்ள, கருணையுள்ள, பாசமுள்ள, மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய நிலையில் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள, இதுதான் ஒரு மூமினுடைய ஈமானுக்கு பூர்த்தியானது என்பதை நபியல் நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக, ரஹமத்து செய்வானாக, நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களாக எங்களை ஆக்குவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.